திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கட்சியுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இடதுசாரிகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தோழமை கட்சிகள் என்று கூறிக்கொள்ளும் திமுக அந்த கட்சிகளுடனே உடன்பாடு ஏற்படாததை அதிமுக அமைச்சர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். வாக்கு வங்கிகளே இல்லாத கட்சிகள் தான் அவரை தேடி செல்கிறார்கள். ஏன்னால் அவற்றை எந்த செல்வாக்கும் இல்லை. ஆகவே தொண்டர்கள் செல்வாக்கும் இல்லை, மக்கள் செல்வாக்கும் இல்லை, தலைமைக்கான தகுதிக்கான செல்வாக்கும் இல்லை, எதிர்கால திட்டமும் இல்லை. அவற்றை இருக்கிற ஒரே ஒரு பதவி ஆசை. ஆகவே அவருடைய பதவி ஆசையை நிறைவேற்றுவதற்காக யாரும் செல்ல தயாராக இல்லை. ஆனால் சிலர் வேண்டுமென்றே தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திமுகவுடன் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். வேண்டுமென்றே சிலர் இப்படி ஒரு போலி தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இணக்கமான முறையிலே சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இதனிடையே கூட்டணி விவகாரம் தொடர்பாக மதிமுக தலைமையகமான தாயகத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் அதன் பொதுச் செயலாளர் வைகோ ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்காக நாளை வருமாறு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என்ற நிலையில் தமிழகத்தில் கூட்டணி முடிவுகள் பரபரப்புடன் வெளியாகிக் கொண்டிருக்கிறது.